உண்மையை சொல்லுடா. சார், உன் கூட்டாளி எங்கடா? எனக்கு தெரியாது சார். இந்த பாரு, 100வது தடவையா இதைத்தான் சொல்ற, 101வது தடவையாவது உண்மையை சொல்லு. சார், எனக்கு தெரியாது சார். யோ, அந்த பிரியாணி அடியா, சாப்பிடுறா சார், சாப்பிடுறா. இப்பயாவது உண்மையை சொல்றா? உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். 103, அந்த ஐஸ்கிரீம் கொடு, சாப்பிடுறா. எனக்கு சார் தூங்க வருது சார். இப்ப விருந்தாடா வச்ச நினைச்ச, உண்மையை சொல்லல, உன்னை தூங்க விட மாட்டேன். சாப்பிட வச்சு அடிக்கிறீங்களே சார், இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? ஹலோ சார். சரிங்க சார். யோ, அவனை விடுங்க. ஏய், இப்ப போ, உனக்கு என்கவுண்டர் தான், அப்புறம் வச்சுக்கிறேன். ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட், இதே வேலையா போச்சு உங்களுக்கு. ஒரு அக்யூஸ்ட புடிச்சு சுதந்திரமா விசாரிக்க முடியுதா? எவனாச்சும் புகுந்து காரியத்தை கெடுத்து சார். குட் மார்னிங் சார். யார் யா நீ? போலீஸ் சார். நான் என்ன பொறுக்கி நான் சொன்ன? ஓ, டியூட்டியில ஜாயின் பண்ண வந்திருக்கியா? ஆமா சார். நேத்தே ஜாயின் பண்ண வேண்டியது. ஆமா சார். கொண்டாட்டி புள்ளி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார். யோ பரதேசி, ஒரு நாள் லேட்டா வந்துட்டு விளக்கண மாதிரி நிக்கிற, அக்யூஸ்ல இன்னைக்கு பிடிக்க சொன்ன நாளைக்கு போய் பிடிப்பியா? போய போய் செட்டியா போய் இல்லையா? எஸ் சார். ஹலோ. பிரியாணி ஐஸ்கிரீம் கொடுத்து அடிக்கிறா? சார் 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 சார், விடுங்க சார் சார், என்ன விட்டுருங்க சார். என்னடா பண்றே சார்? என் ஃப்ரெண்ட் பண்ண தப்புக்கு என்ன கூட்டு வந்து என்கவுண்டர்ல போட்டுருன்னு சொல்றாரு சார். அதுக்கு பிரேக்க கழட்டி விட்டோம் சார். போ, போறேன் சார். சார், எங்கடா போற? இந்த பக்கமா போறேன் சார். இந்த பக்கம் போனா காப்பாத்திருவானே. இந்த அங்க பங்கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு. சரிங்க சார். முதல்ல அந்த கோழி அவுத்துட்டு வா. மசாலா அரைக்கிறியா? பாவம், என்னடி பண்ற, சீக்கிரம் அவுத்துட்டு வா.
என்னது கோழி பறந்துருச்சா? ஏன் கிட்ட இருந்து தப்பிக்குமா? இத வரேன் பாரு. எங்க அது? ஏய் நில்லு. இரு உன்னை ஓடுற பாரு. இரு தப்பிச்சிட்டியா? போ நிக்காத போ. இன்னைக்கு உன புடிச்சு வரும் தொடர விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? புடிச்சிட்டல என்னமாச்சு? எனக்குழையல் மா வரே மா டாடா. ம் சரி மா. நல்லா படிக்கணும். டாடா. இந்தா. ஆ குடு. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. ம்ம் பாத்து உன் பொண்ண பார்க்க வர மாப்பிள்ள கடைசில உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல போறான். பெட்ரோல் தான் இருக்கே. கிராஸ் ஆறாடா. ஸ்டார்ட் சைடு மறுபடியும் நிற்குதே. சைக்கிள்ல போறவெல்லாம் ஓவர்டேக் பண்ண. எடுத்துக்கோமா? ஜெனிஃபா குங்குமம் வச்சுக்கோ. ஹே நான் குங்குமம்லாம் வச்சுக்க மாட்டேன்ல. சரி நான் வச்சுக்கிறேன். ஹே என்ன நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும்னு அர்ச்சனை பண்ணியா? இல்ல. அப்போ உங்க அம்மாக்காகவா? இல்ல. உனக்காகவா? இல்லடி. பின்ன யாருக்குடி பண்ண? உனக்காக தான். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல அதுக்காக தான். சார் வாங்க சார் உள்ள போறா. சார் படிக்கிட்ட பாருங்க சார். வாங்க அப்படியே கீழே போலாம் சார். நான் ஒரு ஆளு எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு சார்?
வீடு தான் சார் பெருசு, வாடகை ரொம்ப கம்மி சார். பூட்டி வச்சிருந்தா தூசி பண்ணியிருந்தா சார் வீட்டை வாடகைக்கே விடுறாங்க சார். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை வராது சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். வீடு சரி, சாப்பிட்றதுக்கு சார் கொஞ்சம் தூரத்தில் அம்சவள்ளி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு சார். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வயசு பசங்கள்லேருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாமல் பொட்டாடி தெரியாமல் அங்கே தான் சார் தினமும் சாப்பிட வருவாங்க. என்ன இவ்வளோ சொல்லி யோசிக்கிறானே சார், அம்சவள்ளி ஹோட்டலில் சாப்பாடு அம்சமாக இருக்கு, அம்சாவும் அம்சமாக இருப்பாங்க சார்.